ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டயப்பர்ஸ், பேபிஸ் யூஸ் பண்ணுற டயப்பர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிளாத் டயப்பர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கிளாத் டயப்பர்ஸ்னால் என்ன, அதை பற்றின பல சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிறது ரெண்டு டயப்பர் இருக்குங்க. ஒன்று வந்து டிஸ்போசபிள் டயப்பர், கிளாத் டயப்பர்ஸ் இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டிஸ்போசபிள் டயப்பர்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து ஓரளவுக்கு பேசிக்காக அதை பற்றின தெரியுது. ஆனால் கிளாத் டயப்பர்ஸ் பற்றி அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றின விஷயம் தெரியல. கிளாத் டயப்பர்ஸ் அப்படின்னா என்ன? கிளாத் டயப்பர்ஸ்னால் என்னென்னா, ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாஷ் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப அதே டயப்பர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை பற்றின நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். இது வந்து குழந்தைங்க வந்து டர்ட்டி பண்ணுச்சுன்னா என்ன பண்ணலாம், இதை எப்படி வாஷ் பண்ணணும், இது வந்து கிழிஞ்சிருமா, இந்த மாதிரி நிறைய, இது வந்து ஈரத்தை வந்து தாங்குமா, இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பொதுவாகவே கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து கிளாத் டயப்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து பேசிக்காகவே பார்த்தோன்னா, இது பற்றின அவேர்னஸ் வந்து இல்லைன்னா அப்படி தான் சொல்லணும். ஆறு கலராக அடுக்கி வச்சுருக்கோங்களே, ப்ளூ, எல்லோ, அந்த மாதிரி கலரில், இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வெளிப்பக்கமாக தெரிகிற இது, ஓகேங்களா? கிளாத் டயப்பர் இது வந்து உள்ளே இருக்கிற துணி, அதாவது ஈரத்தை உறிஞ்சிற அந்த துணி வந்து மெயினான துணி வந்து இது தான். இதை வந்து இன்சர்ட் அப்படின்றாங்க, ஓகேங்களா? இது வந்து தனியாகவும் விற்கும். அதே மாதிரி அந்த மெயின் அந்த கலர் கலராக பார்க்குறீங்கல்ல, அது வந்து தனியாகவும் விற்கும், செட்டாகவும் விற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து இந்த இன்செட் வந்து இது வந்து மைக்ரோ ஃபைபருங்கிற மெட்டீரியல். இப்போ நீ இந்த கருப்பு கலரில் பார்க்குறீங்க தெரியுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார்கோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல். இதுலேயே பேம்போ அந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர், பேம்போ, அதுக்கப்புறம் வந்து சார்கோல், இந்த மாதிரி நிறைய துணிலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க. உங்களுக்கு அவைலபிளாக இருக்க மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இப்போ நான் காட்டுறலைங்க, இந்த பிளாக் கலராக இருக்குங்களா சார்கோல், இது வந்து ரொம்பவே அதிகமாக ஈரத்தை வந்து தாங்குது. அதாவது ஈரத்தை வந்து நல்லாவே உறிஞ்சுது. மைக்ரோ ஃபைபர் இல்லை பேம்போ மற்றதை விட இந்த சார்கோல் வந்து மெட்டீரியல் வந்து நல்லாவே தாங்குது. நைட்டில் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து ஹோல் நைட்டுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு சார்கோல் இன்சர்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த கிளாத் டயப்பரில் செட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள தூங்க வைக்கலாம். இது வந்து நல்லாவே வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சுது இந்த சார்கோல் மெட்டீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட பிராண்ட் வந்து ஆல்வான்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே உபயோகமாக தான் இருந்துச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த கிளாத் டயப்பரில் பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு துணி தாங்க. ஒன்று குழந்தைக்கு வெளிப்பக்கமாக தெரிகிற துணி, இன்னொன்று குழந்தைக்கு உள்ளே நம்ம வந்து அந்த யூரினை உறிஞ்சிறதுக்காக வைக்கிற அந்த துணி, ஓகேங்களா? ரெண்டே ரெண்டு துணி தான். இப்போ இந்த துணி மெயின் அந்த ப்ளூ கலர் இருக்குங்கள, அது உள்ளே தான் அந்த இன்செட்டை வந்து நம்ம செட் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு வைக்கணும். ஸோ வந்து இப்போ இந்த வெளியில் தெரிகிற இந்த ப்ளூ கலர் இருக்குங்களாங்க, இந்த இது வந்து இந்த துணியில் வந்து நிறைய பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பட்டன்ஸ் வந்து எதுக்குன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி அவங்களுக்கு போடுற அந்த ஃபிட்டு அந்த இடுப்பில் மாட்டுற மாதிரி அந்த பட்டன்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது பார்த்தோன்னா கால், குழந்தைங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த கால் அந்த இடம் பார்த்தோன்னா நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து உறுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் எலாஸ்டிக். குழந்தைங்க வந்து காலை விரிக்கும் போது இல்லைனா வந்து குழந்தைங்க வந்து விளையாடும் போது இல்லை ஓடும் போது அதுங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் அது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். உள்ள துணி வந்து பார்த்தனா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் பாருங்கள், தையல்லாம் பாருங்கள், நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கு. நான் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் வந்து எதுவுமே ஆகலை பாருங்கள். தையல் ஒன்று கூட பிரியலை, ஒன்றுமே ஆகலை. ரொம்ப இத்தனைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு வந்து துவைக்கிற மாதிரி தான் வரும். இந்த ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா, ஆமாங்க, குழந்தை டர்ட்டி பண்ண அந்த ஸ்டெயின் தான். ஆனால் வந்து இது வந்து லைட்டாக தான் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரெயின் இருக்குது. ஆனால் எல்லா டயப்பரிலும் இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயின் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ இந்த டயப்பர்ஸில் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ரீசனுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்புறமா நான் இந்த வீடியோட இதில் நான் நடுவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், இந்த உள்ள பார்த்தீங்கன்னா இதை உள்ள மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்களா, இது வந்து குழந்தைய வந்து வெளிப்பக்கம் ஈரத்தை காட்டாது, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த இது மாதிரி வழுவழுன்னு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்களே, அதனால் வந்து
ஈரத்தை வந்து வெளியே வந்து உங்களுக்கு இது பண்ணாது, காட்டாது. குழந்தைங்க வந்து டர்ட்டி யூரினே போயிட்டா கூட யூரின் வந்து அப்படியே ஊற்றாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேள்வி வந்து என்கிட்ட கேட்குறாங்க, குழந்தைங்க துணினா அப்படியே போனாங்கன்னா அப்படியே யூரின் போனாங்கன்னா அப்படியே அந்த துணியில் வந்து அப்படியே வழியுமா, அப்படிலாம் ஊற்றுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நம்ம பார்க்காம ரொம்ப ஈரமாகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஈரப்பகுதி தெரியும். ஆமாங்க, இது வந்து டிஸ்போசபிள் டயப்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காது, பட் நம்ம வந்து 4 hours இது நல்லாவே தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதோட இடுப்பு பகுதியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இது இன்னொரு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள், இதில் எந்த ஒரு ஸ்ட்ரெயின் எந்தமே கரை இல்லை, ஓகேங்களா. அதனால் வந்து ஸோ வந்து எல்லாத்துலேயும் அது மாதிரி எல்லோ எல்லோவாக கரையாயிடுமோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அது அதனால் இன்ஃபெக்ஷன் வருமோ அதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒன்று இது வரைக்கும் ஒரு 2 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே உங்களுக்கு வந்து பெருசாக பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது. அந்த கலர் கூட உங்களுக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஒயிட் கலர்லாம் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி மங்கின மாதிரி ஒரு மாதிரி கலர் ஆகும். பட் இந்த துணி வந்து அந்த மாதிரி ஆகிறது இல்லை. இதுலேயும் குழந்தை வந்து டர்ட்டி எத்தனை வாட்டி போகும் பாருங்கள், ஒரு வாரத்துலேயே குறைஞ்சது 2 to 3 times துவைச்சா அப்போ 2 years எப்படி. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதி பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து 3 வரைக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரே டயப்பரை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல் இன் ஒன் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த டயப்பரை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுனா, இந்த பட்டன் இருக்குங்களாங்க அதை வந்து மேலே மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும், ஓகேங்களா. அதாவது குழந்தையோட நீளம் வந்து கம்மியாயிடும். இப்போ நீங்கள் வந்து இடுப்பு பகுதியை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுலேயே வந்து 3 rows கொடுத்துருக்குறாங்க, 1, 2, 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து 3 to 6 months நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் குழந்தை பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைடில் இடுப்பு மட்டும்தான் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 to 3 மேலே அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீழே அந்த சைஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே இடுப்பு பகுதியை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இடுப்பும் அதே மாதிரி தான், சில குழந்தைங்க வந்து குண்டாக இருக்கும், சில குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருக்கும். ஸோ இடுப்பு வந்து சில பசங்களுக்கு வந்து அகலமாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கவங்களே, அதனால் அந்தந்த பசங்களுக்கு இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதை வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு வந்து கலண்டவே கலண்டாது. பசங்க கலட்டிடுமா அப்படின்லாம் கூட நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. பசங்களே இதை வந்து அந்த அளவுக்கு சுலபமாக கலட்டவே முடியாது. வந்து ஆல் இன் ஒன் சைஸு பேக்கெட் இருக்கிற டயப்பர், ஓகேங்களா. இப்போ நான் வச்சிட்ருக்குது, ஓகேங்களா. ஆல் இன் ஒன் சைஸு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதியெலாம் இருக்குங்களே, இதுவும் வந்து அதுக்கு அந்த சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த கால் பகுதியும் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப பெருசாக இருக்கிறது குறுகி குழந்தையோட காலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இடுப்பும் இப்போ வந்து சின்னதாகிடுச்சு, காலும் உங்களுக்கு சின்னதாகிடுச்சு. ஸோ இது வந்து குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பட்டனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம். இது பாருங்கள் 1, 2, 3 மொத்தம் 3 இருக்குது. உங்களுடைய குழந்தையோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்கும் போது நீங்கள் பிராண்டில் அந்த வந்து ஆல் இன் ஒன் சைஸ் வாங்குங்க, அது வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் வேறு வேறு சைஸும் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஆல்வா பிராண்டில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி மைக்ரோஃபைபர் இது வந்து செட்டாகவும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து தனித்தனியாக இன்செர்ட் தனியாக இந்த மாதிரி வெளியில் இருக்கிற துணி தனியாகவும் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது ஒரு 1 or 2 sets வாங்குங்க, வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு வேறு என்ன வாங்குறதுன்னு இன்செர்ட் தனியாக கூட நீங்கள் 12 count அந்த மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2.5 மேலே இருக்கிற பெரிய பசங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இப்போ இருக்கிற பசங்களுக்கு இடுப்பு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ வந்து பிறந்த குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு 2 மேலே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்போசபிள் டயப்பர்னால் உங்களுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் தூக்கி போடணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் துவச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் போடுற இந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து உறுத்தவே உறுத்தாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 2 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் த்ரெட்டு பிரியில் நல்லாவே இருக்குது.
இது கிளாத் டயப்பரை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வந்து செட் பண்ணுவாங்க. பட் நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி எப்படி எப்படிலாம் இதை வந்து நான் இங்கே வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து செட் பண்ணலாம், டயப்பரை வந்து எப்படி செட் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைக்கு மாட்டி விடலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து சார்கோலும் இருக்குது, மைக்ரோஃபைபர் ரெண்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்னிங்கில் ஒரு 4 hours நான் தாங்கணுன்னா இந்த மாதிரி எடுத்துப்பேன், ஒன்று பிளாக்கு ஒன்று ஒயிட்டுங்கிற மாதிரி நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தாங்கணும்னா ரெண்டும் நீங்கள் வந்து சார்கோலை கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து யூஸ்வலாக இப்படி எடுப்பேன். நைட்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு பிளாக் எடுத்துப்பேன், சார்கோல் எடுத்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த துணியோட இருக்குங்களா மெயின் இதோட நான் நடுவில் அப்படியே வச்சு இப்படி ஃபிட் பண்ணி இப்படியும் போடலாம் குழந்தைக்கு. இது பாருங்கள் சைடில் இந்த மாதிரி, இது வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து செட் பண்ணி பண்ணுறது. ஆனால் எனக்கு என்னவோ இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுச்சு. ஆனால் வந்து இதை வந்து சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடுவில் சென்டரில் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி பட்டன் பட்டி பட்டன் மாட்டி அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இது வந்து பேக்கெட் மாடலுங்க, ஸோ இதை வந்து நம்ம உள்ளதும் செட் பண்ணலாம். இது பாருங்களேன், இப்போ அந்த பேக்கெட்டுங்கிறது அந்த இடுப்புக்கு பின்னாடி இருக்குல்லங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் இப்போ நான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அது உள்ளே வந்து இந்த இடுப்பு பகுதியில் உள்ளே நான் கை விட்டு காமிச்சிருப்பேன் அந்த பிளாஸ்டிக் காட்டும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து ரெண்டு இது வந்து இன்செர்ட் வந்து நான் உள்ளே வந்து செட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. உள்ளே செட் பண்ணி உங்களுக்கு வச்சுட்டேன். இது வந்து வந்து மடிப்புலாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணணும். அது நீங்கள் உள்ளே கை விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் அது நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தைய படுக்க வச்சு இந்த மாதிரி சைடில் இடுப்பில் ரெண்டும் மாட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபிட்டாக இருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இதுதான் நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இந்த மெத்தட் பேக்கெட் மாடல் பெஸ்ட்டு. கிளாத் டயப்பர்னா என்னன்னு பார்த்தாச்சு, எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தாச்சு, துணி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ குழந்தைக்கு எப்படி மாட்டுறது அதை பற்றி தான் நான் காட்ட போகிறேன். நான் ஒரு பிலோ மாதிரி எடுத்துக்கிறேன், சின்ன பிலோ குழந்தையோட இடுப்பு பகுதியில் மாட்டுற மாதிரி. ஸோ ஓகேங்களா, அப்படி குழந்தை மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ வந்து இப்போ இது பகுதியில் வந்து இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு கால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக விரிச்சிட்டு குழந்தையோட இடுப்பு பகுதியில் இப்படி மாட்டி விடணும் டைட்டாக. இது வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பின்னாடி இடுப்பு பகுதியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டிடுவேன் பாருங்கள், நல்லா எலாஸ்டிக் ஆகுது பாருங்கள், நல்லா இழுத்து இந்த மாதிரி டைட் பண்ணலாம். டைட் பண்ணிவிட்டு ரொம்பவும் நீங்கள் வந்து டைட்டாக போ எப்படி இருக்குன்னா, குழந்தையோட நீங்கள் ஒரு விரல் உள்ளே விட்டிங்கன்னா அது வந்து லூஸாக இருக்கணும், ஓகேங்க. இப்போ பாருங்கள் நான் உள்ளே விடுறேன் பாருங்கள், அது வந்து அந்த ஒரு விரல் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள் இடுப்பு கால் எல்லாமே உங்களுக்கு, இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ எப்படி ஷேக் பண்ணுறேன் அது வந்து கலண்டவே கலண்டலை. ஸோ நல்லா டைட்டாக இதில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ குழந்தை வந்து ஓடினாலும் இல்லை வந்து பாருங்கள் நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள், அப்போவும் வந்து அது கலண்டவே இல்லை. நீங்கள் ஓடினாலும் இல்லை வந்து அதுங்க வந்து விளையாடும் போதும் எதுவுமே வந்து இது வந்து கலண்டாது. குழந்தைங்களே பிடிச்சி கலட்டணும்னு நினச்சாலும் அதனால ஈஸியாக வந்து இதை கலட்ட முடியாது. ஏன்னா நிறைய பட்டன்ஸ் போட்டிருக்குங்களேன், மொத்தம் 4 வந்து பட்டன்ஸ் இருக்குது அங்கே பாருங்கள், சைடில் 4 இருக்கும், இந்த சைடு 2 அந்த சைடு 2. இப்போ குழந்தைங்க யூரின் போனவுடனே இதை வந்து இப்படியே எடுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஒரு 2 சார்கோலை நீங்கள் வைக்கலாம், வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணலாம். யூஸ்வலாக சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை வந்து எனக்கு வந்து நான் புதுசாகவே எல்லாமே செட்டு மாற்ற போகிறனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 அந்த டவுட்டி பண்ண அந்த இதை ஓரமாக வச்சுட்டு நான் மாற்றிருக்கிறேன். இது தாங்க மெயினே, கிளாத் டயப்பரை எப்படி துவைக்கலாம் அப்படிங்கிறது தான் இது நிறைய பேரோட சந்தேகமும் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து யூரின் டயப்பர், ஓகே. யூரின் போன பேபி யூரின் போன டயப்பர். இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்களாங்க, இது வந்து டர்ட்டி போனது, அதாவது டாய்லெட் போனது, ஓகேங்களா குழந்தை. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இந்த டர்ட்டி பண்ண அந்த டயப்பர்ஸை வந்து யூரின் போன டயப்பரை வந்து இந்த மாதிரி முக்கி முக்கி பண்ணும் போது அந்த தண்ணியிலே வந்து யூரின் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு தண்ணியிலே போயிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறதும் கையில் துவைக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து வாரத்தில் 2 இல்லைனா 3 நாள் அப்படி துவைக்கிற மாதிரி எனக்கு வரும், ஓகேங்களா. நீங்கள் எத்தனை டயப்பர் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து. அதுவே டாய்லெட் போன டயப்பர் நீங்கள் எப்படி துவைப்பீங்கன்னா, அந்த சாலிட் எல்லாமே நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா அலசி விட்டிங்கன்னா அது எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும். இதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டோன்னா போயிடும். வீடியோட ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு டயப்பர் நான் காட்டியிருப்பேன், ஸ்ட்ரெயின் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னா ஒரு 1 week இல்லைனா ஒரு 10 days மேலே நீங்கள் துவைக்காமல் விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் வந்து அந்த மாதிரி இருக்கும். டயப்பர்ஸ்லாம் வாஷ் பண்ணி வந்தாச்சுங்க, திருப்பியும் பேபிக்கே ரீயூஸ் பண்ணுறதுக்கு டயப்பர்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.